రామానుజదయా పాత్రం జ్ఞానవై రాజ్యభూషణం శ్రీమత్ వెంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతం వందే గురు పరంపరాం నిత్యమచ్యుత పదాం గజే విద్మరుగ్మోహర చరిచరాణి ప్రణాయమేమే అస్మద్గురోర్భవతో సురేఖ సింధు రామానుజస్య చరణౌ చరణం ప్రపద్యే మాతాపితాయవదయస్తనయా విభూతి సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్య నకులపతే రుగ్లాభిరామం శ్రీమత్తదంగ్రీగులం ప్రణమామి మూర్ధనాం భూతం సరస్సు మహదాక్వే భట్టనాథ శ్రీభక్తిశాల కులశేఖర యోగి వాఖాన్ భక్త అంగ్రీరేణ పరకాల యతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంగుజమునిం ప్రణతోస్మి నిత్యం శ్రీమన్నూతన రంగనాథ ఇతరారబ్ధాత్మ విద్యాలయం శ్రీమన్నూతన లక్ష్మణారిత్రార్థం ప్రాప్త గిరియాశ్రమం శ్రీవాతేంద్ర కటాక్ష సంతత సుజా లక్ష్యాత్మ యోగాంకితం శ్రీమన్నూతన వాఘవీశయమం భక్తి ఆశ్రయామోగురం నవ్యవాగీష యోగీంద్రహయాస పరసేవినం బ్రహ్మతంత్ర సుతంత్రార్యం భజామ స్వాత్మ సంపదం నీలాతుంగస్తనగిరితటీ శుద్ధముద్బోధ్య కృష్ణం పారార్థ్యం స్వం శృతిశతశిరసిద్ధమధ్యాపయంతీ స్వక్షిష్టాయాం సుతనగిరిజిం యాపలాకృత్య పుంక్తే గోదాతశ్రీ నమయుదమిదం భూయే వాస్తు భూయహం అన్నవయర్పుదు వై ఆందాళ్ అరంగర్కు వన్ని తిరుప్పావై పల్పరియం ఇన్నిసయాల్ పాడి కొడుత్తాల్ నర్పామాలై பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்தடலுடையே தொல்பாவை பாடி இரள வல்ல பல்வலையாய் நாடினி வெங்கடவர் கெண்ண விதிகண்ணையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்ப வல்லியம் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்திர யோக திருஷ்யாம் சாட்சா க்ஷமாம் கருணையா கமலாம் யுவான்யாம் கோதாமனன் சரணசரணம் பிரபத்தியேன் சர்வேபியஹ நமஸ்காரஹ மார்கழி மாசம் 20வது பாசுரம் 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் களியே துயிலழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் சிற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் செப்பெண்ணமின் முளை செவ்வாய் திருமருந்து நப்பெண்ணை நங்காய் திருவே துயிலழாய் துக்கமும் தட்டமும் தந்தொழு தற்கொழியும் தந்தன் மணாலனை இப்பொழுதே எம்மை நீராட்டேலோரம்பாவாய் ரொம்ப அழகான பாசுரம். இந்த பாசுரத்துல ஏகப்பட்ட உள்ளர்த்தங்கள் சொல்லப்படுறது. இந்த பாசுரத்தினாலையும் ரெண்டு பேரையும் எழுப்புறா, நப்பின்மையும் பெருமாளையும் எழுப்புறதா அமைஞ்சு இந்த பாசுரமும். ஒவ்வொரு முறை எழுப்பியும் வேண்டு காலப்படியினால மறுபடியும் எழுப்புறதுன்றது யுக்தம்தான். சரணாகதின்றது லோகத்துல பொதுவா பார்த்தால் ரெண்டு முறை பண்ணக்கூடியது இல்லை. ஒரு முறை சரணாகதியை நாம பண்ணிட்டாலே போறோம், பகவான் எப்பவுமே நம்மளை ரட்சிப்பான் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துடும். இது ஆனா லௌகீக காரியம் இல்லையா? எது லௌகீக காரியம்? நீராட்டம் அப்படின்றது இந்த பாசுரத்தினாலே விளக்கற. நீராட்டம்ன்றது அதாவது சாதாரண காரியம் அப்படின்றது இல்லாமல் பகவத் கைங்கரியமா கொண்டு போகணும். அதனால மறுபடியும் மறுபடியும் நீராடணும் நீராடணும்னு கூப்பிட்டுட்டே இருக்கா. பகவத் சரணாரவிந்தத்துல கைங்கரியம் பண்ணும்படியாக நீ ஆக்கணும் அப்படின்னு. நீ என்ன பண்ணணும் அப்படின்னா எங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் எடுத்து கொடுக்கணும்னு சொல்றான். நப்பிங்கியை பார்த்து எந்த விஷயங்களை நான் உக்கமும் பெட்ரோலியும் தந்தனாலும் இந்த விஷயத்துல நமக்கு செய்யணும் அப்படின்னு சொல்றான். 33 அமரருக்கு முன் சென்று 33 தேவர்களுக்கும் முன்ன இருந்து கப்பம் தவிர்க்கும் கலியே தொழிலாய் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நடுக்கத்தை போக்கக்கூடியவனே, கலியேன மிடுக்குடையவனே, கீழே தூக்கத்திலிருந்து எழுந்திருக்க வேணும்னு சொல்றான். செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலாய். செப்பமுடையாய் முக்கரணங்கள்னால ஒற்றுமை உடையவன், திரளுடையாய் தேஜஸ்வி, செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் எதிரிகளுக்கு ஒரு தாபத்தை விளைவிக்கக்கூடிய விமலா, எந்த விதமான தோஷமும் இல்லாதவனே துயிலாய் தூக்கத்திலிருந்து எழுந்திருக்க வேணும்னு சொல்றார். செத்தென்ன மென்முளை செவ்வாய் சிறுமருங்கள், மறுபடியும் பிராட்டி இடத்துல வந்துட்டா, ஒரு கலசம் போன்ற ஒரு சனங்கள உடைய அந்த செவ்வாய் சிறுமருங்கள், சிவந்ததான ஒரு அதரத்தை உடைய நுண்ணிய இடையுடைய நப்பின்னை நங்காய், நப்பின்னை எனப்படும்
பிராட்டியே திருவே சாட்சாத் மகாலட்சுமியே நீதான் கீழே உறக்கத்திலிருந்து எழுந்திருக்க வேண்டும். சரி, எழுந்து நீ என்ன பண்ணணும் அப்படின்றது இவ்வாறே சொல்லிடுறான். முக்கமும் தற்கொழியும் தந்தும் மணாலனை, முக்கமும் ஆலவட்டத்தையும் தற்கொழி அப்படின்னா கண்ணாடியும் தந்து உன் மணாலனை சாட்சாத் அந்த பரம்பொருளாக இருக்கக்கூடிய கிருஷ்ணனை இப்போதே எம்மை நீராட்டியில் இருந்தாய், இப்ப உடனே எங்களோட நீராட பண்ணும்படி அனுப்ப வேண்டும்னு பிராட்டி இடத்துல பிரார்த்திக்கிறான். உலகத்துல ஏகப்பட்ட கோரிக்கைகள் இருக்கு, கோரிக்கைகள் நிறைவேற்றப்படணும் அப்படின்னா அத நடத்துறவன்கிட்ட பல முறை கேட்கறதுன்றது சகஜம் இல்லையா. ஒரே ஒரு முறை கேட்டுட்டு இந்த கோரிக்கையை நிறைவேற்றவே இல்லையேன்னு சொல்றதை காட்டிலும் நமக்கு ஒரு காரியம் ஆகணும்னா அதை யாரால நடத்தி தர முடியுமோ அந்த காரியத்தை முடிச்சு கொடுக்க முடியுமோ அவனிடத்துல பலவாறு பல முறை கேட்கறதுன்றது சகஜம் இல்லையா. யாரோ ஒருத்தர் நம்ம பாத்துக்கு வரார், நம்ம பார்த்து பல முறை வந்து அதாவது பாகவதர் வந்தான்னா அவரை ஒரு முறைக்கு பல முறை உபசரிக்கிறோம். அவ வேணாம் வேணாம்னு தடுத்தாலும் நாம அவ பேர்ல வச்சிருக்க பிரீத்தியுடைய காரணத்தினால பலாத்காரமாக அவளை சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லி அவ அந்த அளவுக்கு உபசரிக்கிறோம். இது எப்படி அப்படின்னா அவ பேர்ல வச்சிருக்க பிரீத்தி தான் காரணம். அதே மாதிரி பெருமாளையும் பிராட்டியும் மறுபடியும் மறுபடியும் எழுப்புறாள். எப்படி எழுப்புறாருன்னா அவ பேர்ல வச்சிருக்க பிரீத்தி தான் காரணம். அவ பேர்ல வச்சிருக்க காதலுடைய மிகுதியினால மறுபடியும் மறுபடியும் எழுப்புறான்னு வியாக்கியான கருத்தாக்கள். சரி, அவ எழுந்திருக்கவே இல்லை அப்படின்னா நம்ம விட்டுட்டு போயிடலாமா அப்படின்னா விட்டுட்டு போயிடக்கூடாது. என்ன லோகத்துல பர்த்தாவுக்கு அடங்கி இருக்கக்கூடிய பெண் எப்படி இருப்பா அப்படின்னா என்னதான் அவன் தன்னிடத்துல வேற விதமா நடந்துட்டாலும் அவனை அனுசரித்து போறதுதான் அந்த பெண்ணுடைய கடமை. அதே மாதிரி பலமுறை எழுப்பியும் எழுந்துக்கலன்னா கூட அவன் நம்மளை உபேட்சிச்சாலும் கூட மறுபடியும் மறுபடியும் எழுப்ப வேண்டிய கடமை இவாளுக்கு இருக்கு. ஏன்னா அதுவாறே சாதிச்சிருக்கா இல்லையா, கண்டார் இகழ் வனவே காதலன் தான் செய்திடும்னு. அப்படி எத்தனை முறை நம்மளை அவாய்ட் பண்ணாலும் கூட நாம திருப்பி திருப்பி அவனை எழுப்புறதுன்றது சகரம் தான். அதனால மறுபடியும் இந்த பாசுரத்தினால பிராட்டியும் பெருமாளையும் எழுப்புறது அமைஞ்சிருக்குன்னா. இது காளிதாசனே சாதிக்கிறான். பதிவிரத்தியான சகுந்தல துஷ்யந்தன் தன்னை வேண்டான்னு சொன்னாலும் கூட அவ என்ன பண்றாளாம், அவ ஆத்துல வேலைக்காரியாவது இருக்கணும்னு சொல்லிட்டு அங்க அழிச்சுட்டு போறாளாம். கண்வ மகரிஷி சீடர்கள் கிட்ட இதை சொல்லி அழிச்சுட்டு போறாரு இல்லையா. அதே மாதிரி இந்த மாதிரி சாஸ்திரங்கள்லாம் நம்பிக்கையுடையபடினால இவ மறுபடியும் மறுபடியும் இவ எழுப்புறாளாம். பல முறை எழுப்பியும் அவன் பிரசன்னம் ஆகலைன்னா கூட பரவாயில்லை இல்லையா. ஏதாவது ஒரு முறையாவது நம்ம மனோரதத்தை பூர்த்தி பண்றதுக்காக அவன் எழுந்திருக்க மாட்டாளான்னு இவாள்லாம் பிரார்த்திக்கிறாளா. இந்த பாசுரம் ரொம்ப அழகான பாசுரம் ஏற்கனவே சொன்னோம். இது உபனிஷத்து கீதை இது எல்லாத்தையும் எல்லாத்தையுடைய கருத்தை உள்வாங்கி கொண்ட பாசுரம் இது. அதுவும் எப்படின்னா பிரணவத்தினுடைய பொருளை காட்டுறதுக்காகவே மகாரத்தை நாச்சியார் இங்க பிரயோகிச்சிருக்கா. அம்பரமே தண்ணீரே சோறே அரஞ்சியும்னு அகாரம் பிரயோகிச்சா, உண்டு மதக்கலிட்டன் ஓடாய தோல் வலியும்னு உகாரத்தை பிரயோகம் பண்ணா, இந்த இடத்துல மகாரத்தை பிரயோகம் பண்ணியிருக்கா. ஆனா பிரணவம்ன்றது இந்த இடத்துல சொல்லப்படுறது அகார உகார மகார பாசுரங்கள்ல பார்த்தால் பிரணவார்த்தமானது அப்படியே சொல்லப்படுறது. நடுவுல ஒரு சந்தேகம், நடுவுல குத்து விளக்கரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் ஒரு பாசுரம் வந்திருக்கு அப்படின்னா அது காரணம் என்ன அப்படின்னா அகாரத்துக்கும் உகாரத்துக்கும் மேல ஒரு விபத்து இருக்குன்னு காட்டுறதுக்காகத்தான் அந்த மாதிரி வந்தது இல்லையா. மகார மகாரஸ்து தயோகோ தாசகா அப்படின்னு பிரமாணம் இருக்கு. இந்த தயோகோன்னா இந்த பெருமாளும் இந்த பிராட்டியும் சேர்ந்து நட்சம். இந்த பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் தாசனா இருக்கக்கூடியவாள் யார் அப்படின்னா இந்த தாசபூதாலா இருக்கக்கூடியவாள் இந்த ஜீவர்கள் நட்சம். அதனால அகாரத்துக்கும் உகாரத்துக்கும் மேல ஒரு விபக்தி இருக்கு அப்படின்னு காட்டுறதுக்காக குத்து விளக்கரிய கோட்டு கால் கட்டின் மேல ஒரு பாசுரத்தை நடுவில் ஆரம்பிச்சான். இப்போ அகாரமும் உகாரமும்ன்றதுக்கு மேலதான்றதுக்காக அம்பு அம்பரமே உந்து மத கலிட்டுறதுக்கு நடுவுல குத்து விளக்கரிய பாசுரத்தை பார்த்தோம் இல்லையா. அதுலயும் ரொம்ப ஆச்சரியமா வியாக்கியானம் பண்ற அதுல ஒரு சக்தி விபக்தி இருக்கு, சம்பந்தம் இருக்கு அங்க யாருக்கு அப்படின்னா பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை சொல்றது இல்லையா. அந்த பிரணவத்துக்கு ஒரு சம்பந்தம் இருக்கு. பிரணவத்துக்கு அகார உக்காரம் மகாரம்ன்ற அச்சரங்களுக்குள்ள அகார உக்காரத்துக்கு இருக்கக்கூடிய சம்பந்தம் மகாரத்துக்கு கிடையாது. அதனால அகார உக்காரத்துக்கு அப்பேற்பட்ட ஒரு சம்பந்தம் இருக்குன்றத காட்டுறதுக்காக தத்துவ சித்த புருஷார்த்தங்களை தெரிவிக்கிறதுக்காக நடுவுல குத்தி விளக்கரிய கோட்டு கால்கட்டில் என்ற ஒரு பாசுரமானது அமைக்கப்பட்டதுன்னு நான் தெரியவா. இதுல துவயம்னு மந்திரம் இல்லையா,
அந்த மந்திரம் ரெண்டு கண்டங்களோட இருக்கக்கூடியது. ஸ்ரீமதே நாராயணாயணமா ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தின்னு ரெண்டு கண்டங்கள் இருக்கு, அதாவது ரெண்டு பாகங்கள் இருக்கு. இந்த ரெண்டு பாகங்கள்லையும் பார்த்தால் திவ்ய தம்பதிகள் தான் சொல்லப்பட்டிருக்கா. இந்த திவ்ய தம்பதியை எழுப்புவதற்காக ரெண்டு பாசனங்கள் அம்பரமே தண்ணீரே சூரிய அரங்கையும் அப்புறம் வந்து ஒன்று மத கலெக்டர் உடாய தோல்வியன்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பாசனம். இப்போ ஒன்னுத்துல பார்த்தா ஒன்னு பிராபகத்துவத்தை சொல்லிச்சு, இன்னொன்னு பிராப்தியத்தை சொல்லிச்சு. அம்பரமே தண்ணீரே சூரிய அரங்கையும்னு பிராபகத்துவம் சொல்லிச்சு, ஒன்று மத கலெக்டர்னு ஓடாய தோல்வியன்றத பிராப்தியத்தை சொல்லிச்சு. இப்போ ஒன்று மத கலெக்டர்னு ஓடாய தோல்வியன்றதுல புருஷாகாரத்துவம் சொல்லப்பட்டிருக்கு. ஏன் இப்போ நன்னா பாத்துக்கணும், முந்து மத கலிட்டன்ல புருஷாகாரத்துவம், புருஷகாரத்துவம் சாட்சா திராட்டிக்கு உடையது. குத்து விளக்கரிய குத்து விளக்கரிய குத்து விளக்கரியன்றதுல பாபகத்துவம் சொல்லப்பட்டது. அப்படி நன்னா பார்த்தால் குத்து விளக்கிற பிராபகத்துவமும் 33 அமரருக்கு முன் சென்றதுன்றத பிராப்தியத்துவமும் இப்படி இதெல்லாம் பிராப்திய பிராபக பாவத்தை தெரிவிக்கிறதுக்காக ஏற்பட்ட பாசுரங்கள் இந்த பாசுரங்கள்லாம் அப்படின்னு. அதுவும் அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்சியன்றது சாட்சாதான் மூலமந்திரத்தோடைய விவரணமா. மூலமந்திரம் திருமந்திரம் இல்லையா, அஷ்டாட்சரமா இருக்கக்கூடிய அந்த திருமந்திரத்துல இது விவரணத்தை தெரிவிக்கிறதுக்காகத்தான் அந்த அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்சியன்றத பாசுரம் தான். இந்த மாதிரி பிரணவத்தை ஒத்திருக்கக்கூடிய பிரணவத்தை காட்டக்கூடிய கோதையினுடைய அந்த எண்ணம் என்ன அப்படின்னால், அகாரம் உகாரம்னு சொல்லப்பட்ட அந்த திவ்ய தம்பதிகளுக்கு மான்னு சொல்லப்பட்ட இந்த ஜீவ வர்க்கம் சேஷம் அந்த ஜீவாத்மாவை குறிச்சு பார்த்தால் சாட்சாத் இந்த தம்பதி சேஷியாரா ரெண்டு பேருமே. அதனால உபய அதிஷ்டானம் ஏகசேஷித்வம்னு சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்துல. அப்படி பிரணவத்துல உகாரம் உள்ளபடியினால மகாரம்னு எழுத்தால சொல்லப்படல, ஆனா பிராட்டியே இந்த இடத்துல உகாரம் அப்படின்றதுனால பிராட்டியே தெரிவிக்கப்படுறா. அதுவும் இது அக்ரத பிரயோராமகான் சீதா மத்திய சுமத்தியமா லக்ஷ்மணஸ்து தனுஷ்பாணிகி கிருஷ்ணதஸ்து தனுஷ்பாணிகி லக்ஷ்மணோ அனுஜகாமான்னு ஒரு ராமாயண ஸ்லோகம் இது. இது அப்படியே பிரணவத்தை காட்டக்கூடிய ஒரு ஸ்லோகம் இந்த ஸ்லோகம். அப்படி ஞானாரூபமாகவும் ஞானத்துக்கு இருப்பிடமா இருக்கக்கூடிய திராட்டி அவளே அளவிட முடியாதவள் இல்லையா. நன்னா பார்த்தால் அவளுக்குடைய பரிமாணமே நாப்பி தொயாஜ்யாயன்னா அறினா நாப்பி தொயாஜ்யாயத்தேன்னு கூறத்தாழ்வார் சாதித்தா போல அவள் இந்த மாதிரி இயத்தா பரிணாம விசிஷ்டா ஒரு ஒரு அளவோடு இருக்கக்கூடியவள்ன்றது சொல்ல முடியாது. அப்படின்னால அவளை ஊனு தனியா சொல்ல வேண்டிய கட்டாயம் நாச்சியாருக்கு இருக்கு. அந்த ஊனு தனியா சொல்ல வேண்டிய கட்டாயம் எங்கடா வந்தது அப்படின்னால் 33 அவங்க உந்து உத கழிற்று ஓடா தல்வ தோல்வரி என்ற இடத்துல சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. அவளுக்கு எம்பெருமானுக்கு எம்பெருமான போல அவளுக்கும் ஒரு விபுத்துவம் இருக்கு. ஏன் அவளுக்கும் ஒரு விபுத்துவம் இருக்கிறபடினால அகார உகாரம் ரெண்டு பேரையும் சேர்த்து பிரணவம் சொன்னபடினால இந்த நான்காம் வேற்றுமை, நான்காம் வேற்றுமைனா ஓம் நமோ நாராயணாயன்ற இருக்க இடத்துல இருக்கக்கூடிய சதுர்த்தி இருக்கு பாருங்கோ, அது ஆய ஏவ மகா அப்படின்னா அந்த சாட்சாத் எம்பெருமான குறித்து பார்த்தால் பிராட்டியும் சேஷபூத்தாளாரா இல்லையா, பிராட்டியும் சேஷபூத்தாளாரா எம்பெருமானுக்கு நாராயணாய அப்படின்றப்போ எம்பெருமானுக்கு ஜீவர்களும் பிராட்டியும் ரெண்டு பேரும் சேஷமாரா. ஏன் பிராட்டிய குறிச்சும் திருமந்திர பிரகாரம் பார்த்தால் பிராட்டியை குறிச்சு எம்பெருமான் சேஷி அப்படின்றது ஸ்பஷ்டமா ஏற்படுறது. அதனால முகாரத்தை மாத்திரம் தனியா சொன்னபடினால இப்போ எம்பெருமானை குறிச்சு பார்த்தால் பிராட்டியும் சேஷமபூத்தன் ஆயிடப்படுகிறனால பிரமாணம் எங்கேயுமே பிராட்டிய எம்பெருமானுக்கு சேஷின்னு சொல்லாதபடினால பிராட்டியும் பெருமாளும் சேர்ந்து ஜீவர்களுக்கெல்லாம் பேசி அப்படின்னு சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறபடினால என்ன சாதித்தால் நாட்டியார் அப்படின்னால் அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும்ன்றது சொல்லிட்டு இந்து மதக்கழிற்றின் ஓடாய தோல்வலியன்றது சொல்லிட்டு குத்து விளக்கரி என்ற பாசுரத்தினால எம்பெருமானும் பிராட்டியும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஜீவர்களுக்கெல்லாம் சேசி அப்படின்னு இந்த உத்தமமான ஒரு சித்தாந்தத்தை காட்டுறதுக்காகத்தான் நடுவில் அந்த பாசுரத்தை நாட்டியார் ஏற்படுத்தினான்றது பெரியவாளுடைய ஒரு வியாக்கியானம். அப்படி 33 அமரருக்கு முன் சென்று அப்படின்னா சரி நன்னா பார்த்தாலே இந்த பிரணவத்துல இங்க சொல்லப்பட்ட இந்த பாசுரங்கள்லயே 3 ரகசியங்கள் இருக்கு. அர்த்த பஞ்சகத்த சுவாமி தேசிகன் அர்த்த பஞ்சகாதிகாரத்துல சாதித்தார். அதுவும் அப்படின்னா பிரணவத்திலேயே அர்த்த பஞ்சகமும் இருக்குன்னு சாதித்தார் தேசிகன்.
அப்படி அப்படின்றதுனால பிராப்தியம், மா அப்படின்றதுனால பிராப்தா இல்லையா, சதுர்த்தியினால நாராயணாய நமான்ற சொல்லக்கூடிய சதுர்த்தியினால சேஷத்துவம் இல்லையா, அதன் மூலமா இருக்கிறது பெறக்கூடிய பிராப்திய பலம் அதுக்கு இல்லையா, அந்த பலம் உகாரம். அந்த உகாரம்னு சொன்னது இந்த யவச்சேத சக்தியினால் ஏற்பட்ட விரோதி வர்க்கம், இந்த பிராப்தி விரோதம். பிரணவத்தினால சரணாகதி பண்ணலாம்னு இருக்கிறபடினால சரணாகதி பண்ணலாம்னு இருக்கிற பிரமாணம் இருக்கிறபடினால அதே தான் உபாயம். அதனால அர்த்த பஞ்சக பிராப்தி பாதகம், அதாவது பிரதிபாதகம், அர்த்த பஞ்சக பிரதிபாதகம் தான் பிரணவம்னு வியாக்கியானம் பண்ணா. இப்படி இதை சுவாமி தேசிகனே சாதிச்சிருக்க. மேல பார்த்தாலும் நம்ம சித்தாந்தத்துல பார்த்தால் பிரதானமா ஆறு சொல்லப்படுறது. எது அப்படின்னா பிரதானமா இருக்கிறது அர்த்த பஞ்சகம் அஞ்சு, மற்றொரு வேற ஒரு பிரதான விஷயம் என்னன்னு பார்த்தால் பிரதான பிரதிதந்திரமா இருக்கக்கூடிய சரீராத்ம பாவம், இதுதான் அஸ்திவார சித்தாந்தத்துக்கு. அப்படி பிரணவத்துல அர்த்த பஞ்சகம் போல சரீராத்ம பாவமும் சொல்லப்பட்டுள்ளது. சரீராத்ம சம்பந்தத்துக்கு மூணு காரணங்கள் இருக்கு, பெருமாளுக்கும் நமக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு இல்லையா, அந்த சம்பந்தத்துக்கு மூணு காரணம் இருக்கு. எது அப்படின்னா சேசி சேசி பாவ சம்பந்தம், ஆதார ஆதேய பாவ சம்பந்தம், நியந்திர நியாமிய பாவ சம்பந்தம். இந்த மூணு சம்பந்தம் வந்தா பெருமாளுக்கு நமக்கும் இருக்கக்கூடிய சரீராத்ம பாவ சம்பந்தம். இதனால இந்த மூணு சம்பந்தத்தினால வரதுதான் அந்த சரீராத்ம பாவ சம்பந்தமே. சரி, இந்த மூணு எங்க சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த மூணும் பிரணவத்துல சொல்லப்பட்டிருக்கு. எங்கண்ணா அம்பரமே தண்ணீரே உந்து முத கரெக்டன் முப்பத்து மூவர் சொல்லக்கூடிய இந்த மூணு தாசரங்கள்ல இந்த மூணுமே சொல்லப்பட்டிருக்கு. எங்க அப்படின்னா மகாரசு தயோர் தாசகான்னு அந்த பிரமாணத்தை பார்த்தால் பெருமாளுக்கும் திராட்டிக்கும் தயோகோ தாசகா, பெருமாளுக்கும் திராட்டியும் தாசமா இருக்கக்கூடிய உபய நிரூபித்த சேஷத்துவமானது சொல்லப்படுறது. அகாரேன அகில தாரஹா பரமாத்மா அபிதீயத்தேன்னு, அகாரத்தினால அகில ஆதாரமா இருக்கக்கூடிய அகில ஆதாரமா இருக்கக்கூடிய எந்திரமான் அகார வாக்கியம் ஏற்படுறது. அதனால அகிலத்துக்கும் ஆதாரமா இருக்கிறபடினால ஆதார ஆதேய பாவமானது சொல்லப்படுறது. ஜீவர்களுக்கு சேஷத்துவமானது உபய நிரூபித சேஷத்துவம் சொன்னபடினால இல்லையா, நியாமியனான ஒரு பிரச்சனுக்கு அதாவது வேலைக்காரனுக்கு சேஷத்துவம் தாசத்துவம் இதெல்லாம் வரபடினால நியாமிய நியாமக பாவம், பெருமாளுக்கும் நமக்கும் அவன் எஜமானன் நாமெல்லாம் வேலைக்காரன் இப்படி இருக்கிறபடினால அவனுக்கும் நமக்கும் நியாமிய நியாமக பாவமான சொல்லப்படுறது. ஆகையினால நியதாதாரத்துவம் நியத்சேஷத்துவம் நியத நியாமியத்துவம் சரீராத்ம சரீர ஆத்ம ஆத்ம பருவ பிரயோஜகம் இல்லையா, இதெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் இந்த பிரணவத்துல சொல்றது. பிரணவத்துல சொல்ற மாதிரியே இந்த பாசுரங்கள்லயும் சொல்றதுன்னு சொல்லிட்டு சாட்சாத்து நாச்சியாரணவல் நமக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வைத்து தெரிவித்து கொடுக்குறா இல்லையா. அப்படி முப்பத்து மூவர் அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே தொழிலாயணம், ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே எழுப்புறா. எப்படி எழுப்புறா அப்படின்னா துக்கமும் தத்தொழியும் பந்தன் மனாலனையும் எழுப்புறா. அது முப்பத்து மூவர் அப்படின்னா சாட்சாத முப்பத்து முக்கோடி தேவர்கள்னு சொல்றது வேதம். எப்படி முப்பத்து முக்கோடி தேவர்கள் கணக்கு வருது அப்படின்னா எட்டு வசுக்கள், பதினோரு ருத்ரர்கள், பன்னெண்டு ஆதித்யர்கள், இந்திரன், பிரஜாபதி அப்படின்னா அஸ்வினி தேவால் ரெண்டு பேர், இப்படி இவாளை வச்சிருந்தால் இவாளுடைய விபூதி, இவர்களை சேர்ந்தவர்கள் முப்பத்தி முக்கோடி தேவர்கள், ராட்சசர்கள் அறுபத்தாறு கோடி, மகாவிஷ்ணு ஒருவர், இப்படி எல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தால் முப்பத்தி முக்கோடி தேவர்கள் வருது. முப்பத்தி மூணு பேர் வருவா, இந்த முப்பத்தி மூணு பேர்னு சொன்னது உபலட்சணம், அதுவே முப்பத்தி முக்கோடி தேவர்கள்னு அர்த்தம். ஏன் இப்போ இவாள்லாம் கோபியர்கள், இந்த கோபியர்கள் போய் கேட்கிறா எம்பெருமானத்துல முப்பத்து முக்கோடி தேவர்களை தான் நீ ரட்சிப்பியா, எங்களையெல்லாம் ரட்சிக்க மாட்டியா, நீ அதிகமான எண்ணிக்கையில இருந்தாதான் ரட்சிப்பியா, உன்னுடைய திருவடியில கைங்கரியம் பண்ணணும்னு வந்திருக்க எங்களை நீ வந்து ரட்சிக்க மாட்டியான்னு கேட்கறாளா. சரி, அப்படி பார்த்தால் புருஷாவை தான் ரட்சிப்பியா, பெண்களை ரட்சிக்க மாட்டியா, நானே ஈஸ்வரன் திமிர் குடிச்சவாளை தான் ரட்சிப்பியா, அப்படி இருக்கிறவாளை ரட்சிக்கிறதா உன்னுடைய இயல்பா, சாதுக்களையும் சக்தர்களை ரட்சிப்பது சாதுக்களை ரட்சிக்க மாட்டியா, அப்படி இல்லைன்னா சக்தர்களை தான் ரட்சிப்பியா அசக்தர்களை கைவிட்டுருவியா, இப்படி எல்லாம் சம்பந்தம் இப்படி எல்லாம் தான் உன்னுடைய சங்கல்பமா, ஏன் அமரர்களை தான் ரட்சிப்பியா மனிதர்களை என்னைக்குமே ரட்சிக்கவே மாட்டியான்னு முப்பத்து மூணு அமரருக்கு முன் சென்றுன்னு சொல்லிட்டு அந்த கோபியர்கள் எல்லாம் போய் எந்திரமான பார்த்து கேட்கறா. ஏன் நாங்கள்லாம் ஆர்த்தர்கள், ஆர்த்தர்கள்னா பக்தியை உடையவாள் நாங்கள்லாம்,
ரொம்ப பயந்தவர்கள், ரக்ஷண அர்ஹர்கள். ரக்ஷண அர்ஹர்கள்னா உன்னால காப்பாற்றப்பட வேண்டியவர்கள் நாங்கெல்லாம். இதையெல்லாம் மறந்து போயிட்டு நீ உள்ள படுத்துட்டு இருக்கியா? பக்தி உடையவர்கள் தான், பக்தி உடையவர்களை தான் தெய்வமும் பரீட்சிச்சு பார்க்கும்னு சொல்லுவான். இல்லையா, ஒரு பக்தியினால பயந்து போயிருக்கிறவாள தான் தெய்வமும் பரீட்சிச்சு பார்க்கும். எப்படி அப்படின்னா, இத நீயே நேத்தமாக இருக்க இல்லையா? சரி, இதுக்கு ஒரு அழகான கதை சொல்ற. ஒரு கோவில், அந்த கோவில்ல பிரதி தினம் பூஜை பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு அர்ச்சகர் அந்த பீடத்து மேல ஏறி, அந்த பெருமாளுடைய பீடத்து மேல ஏறி, அங்குள்ள ஒரு பெறை இருக்குமா மேல, அந்த பெறையில தேங்காய் மூடியை வைக்கிறது வழக்கமா. சரி, அதை வைப்பாராம், காற்றாலும் ஏறி வைப்பாராம், சாயக்காலம் வரா ஆத்துக்கு போட்டு திருப்பி எடுத்து போயிடுவாராம். இது மாதிரி பிரதி தினம் பெருமாள் பீடத்திலேயே ஏறி ஏறி நின்று பண்ணாராம். ஒரு நாள் அவர் வழிக்கு வெளியூருக்கு போக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுருச்சு. வெளியூருக்கு போக வேண்டிய கட்டாயம் ஏற்படவே தன்னுடைய புதல்வனை கூப்பிட்டு சொன்னார், இப்பா பிரதினம் இங்க வந்து தேங்காய் காற்றால வச்சிரு, சாயங்காலம் எடுத்துக்கோ அப்படின்னு. சரி, இந்த பையனும் என்ன பண்ணா, தேங்காய் வைக்கிறதுக்காக பார்த்தான், எட்டி எட்டி பார்த்தாலும் அந்த திரையானது எட்டல. சரி, எப்படிதான் ஏறுறது அப்படின்னா, சரி எப்படி ஏறிப்பார் அப்படின்னு பார்த்தா, அந்த பீடத்துல கால் வச்சுதான் ஏறிப்பார் அப்படின்றது அவனுக்கு தோணுச்சு. சரி, அவன் கால் வைக்கலாமா அப்படின்னு பார்த்தா, அது கால் வைக்கிறதுக்கு பயமா இருந்தது. ஏன் அப்படின்னா, கால் வச்சா என்ன ஆகுமோ, பெருமாள் நம்மளை தண்டிச்சிருவாரோ, இப்படி எல்லாம் பயந்து அதை கால் வைக்கவே நடுநடுங்கி போனானான். சரி, அப்படி நடுங்கி போய் தேங்காய் மூடிய வைக்கிறப்போ ஒரு தேளானது அவனை கொட்டி விடுத்தான். ஏன் இது தேள் கொட்டின உடனே அங்கேருந்து அப்பா வராது, ஏன் இந்த மாதிரி பண்ண அப்படின்னு கேட்ட உடனே அந்த பையன் சொன்னானா, இந்த இது மேல கால் வச்சு பயந்துட்டே இது மேல கால் வச்சு தேங்காய் மூடிய வச்சு அந்த தேள் கொட்டி விடுத்து. நீ பயந்து போய் வச்ச, நீ பயந்து போகவே உன்னை தெய்வம் கொட்டி விடுத்து, தேளா வந்து உன்னை கொட்டி விடுத்து. பயப்படாம அப்படியே வச்சுன்னா உன்னை எதுவும் பண்ணியிருக்காதுண்ணா. அது மாதிரி பயப்படுறவாள தான் தெய்வமும் பரீட்சை பண்ணுமா, பயப்படாம இருந்தா பரீட்சையே பண்ணாது போல் இருக்கு. அதனால இங்க இருக்கிறவாளும் இதையே சொல்றா, இதே மாதிரி இருக்க உன்னுடைய நடத்தை இது நியாயமானு கேட்கிறாளாம். நாங்கெல்லாம் பயந்து வந்து உன்னுடைய திருவடியில கைங்கரியம் பண்றதுக்காக வந்திருக்கோம், எங்களை எல்லாம் ரட்சிக்க மாட்டேன்ற ஏதோ ஒரு யாரையோ போய் ரட்சிக்கிறேன், பயமே இல்லாதவாளையோ, நான் தான் ஈஸ்வரன், நான் தான் இந்த உலகமே எல்லாம் திருக்கு திமுறி பிடிச்சு சொல்லிட்டு இருக்காரு, அவளெல்லாம் போய் ரட்சிக்கிறியே, எங்களை ரட்சிக்க மாட்டியான்னு கேட்கிறாளாம். இதை அடுத்து முன் சென்றுனா, முன் சென்றுனா நேரடியாக போய், ஐயா எல்லாருக்கும் முன்னாடி போய் அவளை ரட்சிக்கிறியே அப்படின்றாளாம். அவளுக்கு கஷ்டம்தான் வரும்னா, கஷ்டம் வரதுக்கு முன்னாடியே நீ போயிடுற, அவளுக்கு எப்போ கஷ்டம் வரும்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு முன்னாடியே போய் நிற்கிறியே இது, ஐயா அதுக்கு முன்னாடியே போய் நிற்கிறியே இது எந்த விதத்துல நியாயம்னு கேட்கிறான். முப்பத்து ஒவ்வொரு அமரருக்கும் முன் சென்றுனா. சிலர் லோகத்துல பார்த்தால் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர்னு சொல்லுவா ஒரு வார்த்தை. எப்படி வேணா, நோய் வரத்துக்கு முன்னாடி சில பேர் தங்களை காப்பாத்திப்பா, சில பேர் வந்த பிறகு காப்பாத்திப்பா. வந்த பிறகு காப்பாத்தினா பிராயாக பெரும்பாலும் பார்த்தால் அது அவசரத்துக்கு தான் முடியும். எப்படி அப்படின்னா, எம்பெருமான் உபேந்திரனாக அவதரித்தான், ராவணனுடைய பாத்தன்மார்கள் அதாவது ராவணனுடைய பரம்பரையில இருந்தவா முன்னாடி இருந்தவா தேவர்களை இம்சை பண்ண, வழி வழியா அவளுக்கு இதேதான் வேலை போல் இருக்கு, தேவர்களை இம்சை பண்றதே காரியம். அப்படி தேவர்களை இம்சை பண்ண, தேவர்களும் எம்பெருமானத்துல சரண் புகுந்து எங்களை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு வேண்டிட்டான். அப்படி வேண்டிட்டு இருக்கப்போ எம்பெருமான் என்ன பண்ணாரா, அவளை ஓட ஓட உபேந்திரனை அவதரிச்சு ஓட ஓட விரட்டினாரா, ஓட ஓட விரட்டினா அவ புறமுதுகு காமிச்சுட்டு ஓடினாலும். எதுக்கு புறமுதுகு காமிச்சுட்டு ஓடனா அப்படின்னா, இந்த மாதிரி நாங்க முதுகு காமிச்சுட்டு ஓடுறோம், நீங்க நீ என்னை அடிக்க மாட்ட, புறமுதுகு காமிச்சுட்டு ஓடுறவனை அடிக்க கூடாதுன்றது யுத்த தர்மம், அதனால நீ எங்களை அடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவள்லாம் சொன்னாராம். உடனே நாராயணன் சொன்னாரா, அது வந்து யுத்த தர்மம், யுத்த தர்மம்ன்றது புறமுதுகு காமிச்சுட்டு ஓடுறவாள் அடிக்கூடாதா, வாஸ்தவம் தான். ஆனா இது அப்படி இல்லை, இப்ப நான் பண்ணிட்டு இருக்கிறது நாராயணனுடைய தர்மம். நாராயண தர்மம் எதுன்னா, புறமுதுகிட்டு ஓடினாலும் தன்னுடைய பக்தர்களுக்கு ஒரு கஷ்டம் ஏற்பட்டால் அவர்களை கண்டிப்பா ஓட ஓட விரட்டி அடிப்ப, இது இது நாராயணனுடைய தர்மம். அதனால நீ வந்து ஒரு பசு வந்து பயந்துருக்கு, பயந்துருக்க பசு ஒரு புலி துரப்பிட்டு ஓடுறது, புலியை நாம அடிக்க ஓடுறோம், புலி புறமுதுகு வெட்டுந்து ஓடுறதுன்றதுக்காக நாம அதை அடிக்காமே அவிடுவோம். ஏன்னா நமக்கு கடமை என்னது, பசுவை காப்பாற்ற வேண்டிய ஒரு கடமை. அதனால தேவர்களை காப்பாத்துறேன்னு வாக்கு கொடுத்த பிரிங்கள, தேவர்கள்லாம் சரணாகதி பண்ணிட்டபடினால, சரணாகத்தின்னு ஒன்னு பண்ணிட்டவாளை ரட்சிக்க வேண்டிய கடமை என்னிடத்துல இருக்கிறபடினால, நான் அவ நீ புறமுதுகு இட்டுந்து ஓடினாலும் நான் உன்ன ஓட ஓட விரட்டுவேன்ற. அப்படி 33 கோடி தேவர்களுக்காக
பெருமாள் நாராயண தர்மத்தை கடைபிடிச்சாங்க. இந்த கதையை இங்க கிருஷ்ணனிடத்துல தெரிவிக்கிறா. தேவர்களை ரட்சிக்கிறா போல ரட்சிச்சா போல எங்களை நீயே வந்து ரட்சிக்கணும்னு சொல்றா. இது இன்னொரு இடத்துலயும் ராமாயணத்திலேயே வருது. ராவணன் இந்த 33 அமரருக்கு முன் சென்றுன்றதுக்கு ராமணன் லக்ஷ்மணனுக்கும் ராவணனுக்கும் போர் நடக்கிறதான். அதுல லக்ஷ்மணன் என்ன பண்ணனா, ராவனுடைய மொத்த வில்லையும் அறுத்து போட்டானா. எத்தனை மாதிரி எத்தனை ஆயிரக்கணக்கான வில்லு அவன் எடுத்துக்கிறானா, அந்த ஆயிரக்கணக்கான வில்லையும் லக்ஷ்மணன் அறுத்தறுத்து போடுறானா. வில்லு யுத்தத்துல லக்ஷ்மணனை யாருமே வெல்லவே முடியாதுன்றது பல இடங்கள்ல சொல்லப்பட்ட விஷயம்தான். அந்த அளவுக்கு அவன் வில்லாளி. ஆனா ராவணன் எப்படியாவது லக்ஷ்மணனை அடக்கியே ஆகணும்ன்றபடினால பிரம்மாயுதத்தை எடுத்து, அதாவது பிரம்மாஸ்திரத்தை எடுத்து லக்ஷ்மணன் மேல பிரயோகம் பண்றான். லக்ஷ்மணன் மேல பிரயோகம் பண்ண உடனே இதை தடுக்கிறதுக்காக என்ன பண்ணாரா, சாட்சாத் ஹனுமான் அந்த பிரம்மாஸ்திரத்துக்கு முன்னாடி போய் நின்று அதை வாங்கிட்டாரா. இதுதான் வரத்துக்கு முன்னாடியே, தீங்கு வரத்துக்கு முன்னாடியே போய் காப்பாத்துறது. அப்படி ஹனுமான் போய் அந்த பிரம்மாஸ்திரத்தை வாங்கிட்டாரா. அதனால 33 அமரருக்கு முன் சென்று அப்படின்னா இத இந்த விபீஷணன் மேல பிரயோகம் பண்ணும்போதும் அப்படி விபீஷணனை காப்பாத்துறதுக்காக லக்ஷ்மணன் போனா முன்னாடி போயிருந்தான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிரமாணங்கள்லாம் இருக்கு. அந்த மாதிரி இந்த 33 அமரருக்கு முன் சென்று அவளுக்கு ஒரு கஷ்டம் தான், அவளுக்கு கஷ்டம் ஏற்படுறதுக்கு முன்னாடியே நீ போய் நிக்கிற பத்தியானா. இந்த இடத்துல அழகான ஒரு கதை, கஜேந்திர ஆழ்வாருடைய கதையை ஞாபகப்படுத்திக்கணும். கஜேந்திரன் ஆதி மூலமேனு கூட்டா இல்லையா, அப்படின்னு ஸ்லோகத்தை சொல்ற மாதிரி அவ ஆதி மூலமேனு கூப்பிட்டு உடனே யாரோ ஆதி மூலம் இன்னைக்கு எல்லாரும் நான் ஆதி மூலம் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கப்போ நான் தான் ஆதி மூலம் இறங்கி போனா பாருங்க. அது எப்படின்னா, அருவம் கடுத்த கராம் கதுவ நிமிர் கையெடுத்து மெய் கலங்கி உடுத்த திசை அனைத்திலும் சென்று ஓடிக்கொள்ள ஒரு துயரால் அடுத்த பெரும் தனி மூலத்து அரும் பரமே பரமே என்று எடுத்து ஒரு வாரணம் அழைப்ப நீயோ அன்று ஏன் என்றாயா. எல்லாரையும் கூட்டு பார்த்துருது, யார் யாரோ கஜேந்திரனை காப்பாத்த ஆதி மூலமேன்னு கூட்ட உடனே அந்த குரலை கேட்டு ஓடி வந்தவன் யாருனா, முன் சென்றவன் யாருனா சாட்சியார் எம்பெருமான் தான். வருணன் இல்லைன்னுட்டான், இந்திரன் நான் இல்லைன்றான், பிரம்மா நான் இல்லைன்றார், பரமசிவன் நான் இல்லைன்றார். இப்படி 33 தேவதைகளும் அந்த ஆதி மூலம்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் நான் இல்லைன்னு சொல்றப்போ எம்பெருமான் சாட்சாட்டா முன் சென்று நான் தான் ஆதி மூலம்னு சொன்னான். அப்படி அடுத்த பெரும் தனி மூலத்து அரும் பரமே பரமே என்று எடுத்து ஒரு வாரணம் அழைப்ப, அரும் பரமே பரமே ஆதி மூலமே ஆதி மூலமேன்னு ஒரு வாரணம் ஒரு யானை கூப்பிடுறப்போ நீயோ அன்று ஏன் என்றாய், நீ தானே அன்னைக்கு போய் ஏன் என்ன ஆச்சின்னு கேட்ட. அதனால 33 அமரருக்கு முன் சென்று அப்படின்னா இத பெரியாழ்வார், அதாவது திருவங்கையாழ்வாரே சாதிக்கிறார் இந்த பாசுரத்தை. அதுவும் திருவல்லிக்கேணியில் நடந்த விஷயமா இது. திருவல்லிக்கேணியில இந்த சரித்திரம் நடந்ததாக திருவங்கையாழ்வார் சாதிக்கிறார். மீனமர் கொய்கை நான்மலர் கொய்வான் வேட்கை இனோடு சென்றிழந்த காணவர் வேழம் கையெடுத்தளர கராகவன் காலினை கருவ ஆணையின் துயரம் தீர்ப்புள்ளருந்து சென்று நின்றாழி சத்தானை தேனமர் சோலை வாட மயிலை திருவல்லிக்கேணி கண்டேனேன்னு திருவங்கையாழ்வார் பாசுரம். இது அந்த திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய சாட்சியார் எம்பெருமான் வரதாரி பெருமாள் சொல்லக்கூடிய பாசுரம் இது. அப்படி ஒரு வாரணம் கூட்டவனே, ஒரு யானை கூட்டவனே போனோம் இல்லையா, அப்படி 33 அமரருக்கு முன் சென்றுன்னு போய் நின்னீங்க, எங்களை எல்லாம் ரட்சிக்க மாட்டியான்னு கேட்கிறாராம். எப்படி அப்படின்னா, ஒரு சமயம் வைகுண்டத்துல பிராட்டி எம்பெருமானோட இருக்கா, எம்பெருமானோட இருக்கிறப்போ நித்திசூரிகளும் இருக்கா முக்தர்களும் இருக்காளாம். இவாள்லாம் கொஞ்சம் ஒதுங்கி இருங்கோ, நாங்கள் ரெண்டு பேர் தனிமையில வார சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னாலாம். நாபி கமலத்துல இருக்கக்கூடிய பிரம்மா அகலவே இல்லை, நாபி கமலத்துல பிரம்மா அங்கேயே இருந்துருக்காங்க. சரி, நான்முகனான பிரம்மா மறைக்கணும் போலியோ, இவா ரெண்டு பேரும் தனிமையில பேச போறேன்னு சொல்லிட்டா. நித்தி சூரியன் ஒதுங்கிட்டா, அவ முத்தர்களும் ஒதுங்கிட்டா, ஆனா பிரம்மா மட்டும் நவரவே இல்லைன்னு. சரி, என்ன பண்றது அப்படின்னு பார்த்தா என்ன பண்ணாலும், எம்பெருமானுடைய அந்த கண்ணு சூரியனுக்கு ஒப்பா இருக்கிறபடினால இல்லையா, சூரியனை பார்த்தால் தாமரை வந்து விகாசம் அடையும், விரிஞ்சிடும். அதனால என்ன பண்ணலாம், எம்பெருமானுடைய திருக்கண்ணில மூடிட்டாலாம். திருக்கண்ணை மூடின உடனே சாட்சியாளாவே என்ன ஆச்சு, அந்த தாமரப்பூ ஆனது குவிந்து போயிட்டு, போயிடுச்சுன்னா சூம்பி போயிடுச்சு, மறைஞ்சு விடுத்தான் தாமரப்பூ. அந்த தாமரப்பூ கூம்பி போனபடினால பிரம்மா தானாகவே மறைஞ்சு போயிட்டாராம். அதனால
இந்த மாதிரி பண்ணால் கண்டிப்பாக தன் கணவனோட ஆனந்தமா பேசிட்டு இருக்கலான்றத முடிவு பண்ணி எம்பெருமானுடைய திருக்கண்ணை மூட ஆரம்பிச்சுட்டலாம். அவோ எம்பெருமான திருக்கண்ணை மூட ஆரம்பிக்கணும்னு நினைக்கிற அப்பவே என்னாச்சா, கீழேந்து ஒரு வார்த்தை வந்தான். கீழேந்து ஒரு வார்த்தை அடுத்த தனி பெரும் மூலத்து அடும் பரமே பரமே என்று ஒரு வாரணம் அழைத்த நீ என்றோ அன்று ஏன் என்றாய். இப்போ கண்ணை மூட ஆசைப்பட்டாலாம், கண்ணை மூட ஆசைப்பட்ட உடனேவே இங்கே எங்கேந்தோ ஒரு ஒரு யானை பரும் பரம அரும் பரமே பரமேன்னு கூட்டுதான், ஆதி மூலமே ஆதி மூலமேன்னு கூட்டுதான். இப்பனே அந்த மகாலட்சுமியுடைய எண்ணம் மொத்தம் அப்படியே நாசமாயி போய் பெருமாள் ஒரு க்ஷணத்துல எல்லாரையும் விட்டுட்டு கூப்பிட்டு அடுத்த க்ஷணமே அந்த ஆதி மூலமேன்றது பகவானுடைய காதில பட்ட உடனேவே பிராட்டி பூமி தேவி நீல தனது படுக்கையா இருக்கக்கூடிய அந்த ஆதிசேஷன் எல்லாரையும் விட்டுட்டு ஒரு க்ஷணத்துல உதறி தள்ளிட்டு கஜேந்திரனை காப்பாற்ற வந்தாராம். அப்படி 33 கோடி 33 பேர் அமரருக்கு முன் சென்றுன்னு சொன்னார். இப்படி ஒருத்தர் கேள்வி கேட்டாராம், எம்பெருமான் ஆயுதத்தோடு தானே வரணும், ஆயுதத்தெல்லாம் விட்டுட்டு எப்படி வந்தான்னு கேட்டாராம் ஒருத்தர். ஏன்னா வைத்தியர் நோயாளியை பார்க்க வரணும்னா மருந்து பெட்டியை போய் மருந்து வச்சுட்டேன்னு தான் நியாயமாது, அதனால நோயாளியை பார்க்க வரதா இருந்தா ஒரு ஆயுதத்தோடு தானே வரணும், மருந்து பெட்டியோடு தானே வரணும், அதனால எம்பெருமானும் ஆயுதம் இல்லாமல் எப்படி வந்தார் அப்படின்னு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தார்னு சொல்றீங்களேன்னு ஒருத்தர் கேட்டாரா. அதுக்கு பதில் சொல்றாரு இன்னொருத்தர், ஒரு தகப்பனார் இருக்கார், குழந்தை பேக்கடையில விளையாடிட்டு இருக்கு, விளையாடிட்டு இருக்கிறப்போ தகப்பனார் உள்ள சாப்பிட்டு இருக்கார், குழந்தை தெரியாம கணத்துல உழுந்துருச்சு, கணத்துல உழுந்த உடனே இந்த தகப்பனார் என்ன பண்ணுவார்னா இந்த செய்தி கேட்ட உடனேவே சாட்ட கையோட ஏந்து வந்து கணத்துல குதிச்சு குழந்தைய காப்பாத்தினாராம். இப்ப இங்க என்ன கேள்வி கேட்கணும், அப்ப எப்படி காட்டுன்றதப்ப எழுந்துக்கலாம், சாட்டப்ப எழுந்தது தப்பு இல்லையா, சரி அப்படியே இல்லைன்னா கூட சாட்டு எழுந்து கையளந்தி ஆச்சமெல்லாம் பண்ணிட்டு தானே குழந்தைய வந்து காப்பாத்தணும், அப்படியே எப்படி கணத்துல குதிக்கலாம், நேரடியா கணத்துல குதிக்கூடாதுன்றது கயிறு பிடிச்சோ இதை ஏணி போட்டோ இறங்கிருக்கணுமா இல்லையா, எப்படி இவார் இப்படி எல்லாம் இறங்கினார் கேட்டுட்டு இருப்பா இல்லையா. குழந்தை உழுந்துருச்சு, குழந்தை உழுந்துருச்சுன்னு அப்படின்னால நேரடியாக எகிரி குதிச்சு அவர் வந்து சாட்ட கையோடு அப்புறம் கூட சோச்சம் பண்ணிக்கலான்னு எச்சில் கையோடு எழுந்து வந்து எழுப்புறாரு இல்லையா. அதுதான் தகப்பனாருக்கு பிள்ளை மேல இருக்கக்கூடிய ஒரு பற்று. அது மாதிரி எம்பெருமான் அவருடைய இருக்க திசையில ஆதி மூலமே அப்படின்னு கூட்ட உடனேவே தான் தான் ஆதி மூலம்ன்றத மனசுல வாங்கிட்டு பூமாதேவி நீலா பிராட்டி மகாலட்சுமி எல்லாரையும் விட்டுட்டு எழுந்து ஓடி வந்துட்டாராம். அந்த மாதிரி கஜேந்திரனை காப்பாத்த வந்த எம்பெருமான் நீ எப்படி வந்தியோ அதே மாதிரி எங்களையும் காப்பாற்ற வரணும்னு சொல்றா. சரி பல இடங்கள்ல உதாரணம் காட்டுறதா, எப்படின்னா உனக்கு அபயம்னு திரௌபதி சொன்ன உடனே ஓடி வந்தா இல்லையா, பிரஹ்லாதன் தூணிலும் இருப்பார் துணிந்திலும் இருப்பார் அப்படின்னு சொன்ன உடனே இந்த தூண்ல இருக்காரான்னா அங்க இருக்கக்கூடிய 24 தூண்களும் வந்தாருன்னு பக்தர் சாதிக்கிறார். 24 தூண்களையும் எம்பெருமான் இருந்தாராம், லட்சுமி நரசிம்மன் அவதாரம் பண்றதுக்காக இருந்தாராம். ஆனால் நம்முடைய தௌர்பாகியம் ஒரே ஒரு நரசிம்மன் தான் வந்தான்னு சொல்லி பக்தர் சாதிக்கிறார் இல்லையா. அப்படி இந்த மாதிரி சர்வரட்சத்துவம் சர்வரட்சகத்துவம் எம்பெருமானுக்கு இருக்கு. அப்படி சர்வரட்சகத்துவம் உனக்கு இருக்குன்றது தெரியினால நீ எங்களை விட்டுட்டு என்னவோ போய் எங்கேயோ போய் நீ வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கியே, இது நியாயமானு எங்களை விட்டுட்டு வேற எங்கேயோ ரட்சிக்கிறிய, சர்வரட்சகத்துவம் உனக்கு போயிடுமே, எங்களை வந்து நீ ரட்சிக்க வேண்டாமான்னு இவாள் தான் கேட்கிறா. அப்படி 33 அமரருக்கு முன் சென்றுன்னு சொன்னான். இப்போ செப்ப முடியாத கப்பம் தவிர்க்கும் கலியே தொழில தேவர்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய கப்பத்தை கப்பம்ன்றது இந்த கம்பம் அப்படின்றது தான் தமிழ்ல கப்பம்னு வந்திருக்கு. கம்பம் அப்படின்னா நடுக்கம், அவளுக்குலாம் இருக்கக்கூடிய நடுக்கத்தை நீ போக்கடிக்கிறியே இல்லையா. அப்படி நடுக்கத்தை போக்கடிக்கக்கூடியவன் நீ, எல்லாரும் எங்களுக்கா எங்களுக்கு ஏற்பட்ட நடுக்கத்தை நீ போக்கடிக்க மாட்டியா, என்ன நடுக்கம் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கு, என்ன உன்னுடைய திருவடியை நாங்க எல்லாம் அடைய முடியுமான்ற ஒரு நடுக்கம் ஏற்பட்டிருக்கு, அதனால இப்ப ஏற்பட்ட நடுக்கத்தை போக்கடிக்கிறதுக்காக நீ வரமாட்டியா. கப்பம் தவிர்க்கும் கலியே தொழில, கலி அப்படின்னா ஒரு மிடுக்குன்னு அர்த்தம், மிடுக்குன்னா ஒரு சாமர்த்தியம் இல்லையா, அப்பேற்பட்ட சாமர்த்தியம் இது. இப்படி இருக்கக்கூடிய நீ எங்களை எல்லாம் நீ ரட்சிக்க மாட்டியா இல்லையா, ஏன்னா கலியுகத்துல உன்னை தவிர எங்களுக்கு வேற கதியே கிடையாது அப்படின்னா களவு நாஸ்தியவ 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 கதிரன்னு அரேஹே நாமைவ 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 கிரகமேதினம்னு ஒரு ஸ்லோகம், கலியுகத்துல வேற கதியே கிடையாது, எம்பெருமானுடைய நாம சங்கீர்த்தனை தவிர வேற கதியே கிடையாது இல்லையா. ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் பிரதிதினம் பாராயணம் பண்ணி கொண்டோம்
கேட்டுண்டோ இருந்தால்தான் கலியுகத்துல நாம மேல் நோக்கி போறதுக்கான வழி இருக்கு. கலியுகத்துல நல்கதி அடையறதுக்கான வழி இருக்கு இல்லையா? ராமாயணத்தை கேட்டா கலியுகம்ன்றது ஒரு கோர சர்ப்பம், இந்த கலியுகம்னு சொல்றது இந்த கோர சர்ப்பம், இந்த கோர சர்ப்பத்தை போக்கடிக்கிறது எதுன்னா ராமாயணம்னு சொல்ற. ராம கதா கலி பன்னக பரணின்னு சொல்ற, ராம கதா கலி, ராம கதையானது கலியுகத்துல இருக்கு. கலியுகம்னு சொல்லக்கூடிய இந்த கோர சர்ப்பத்தை பிடிக்க, பன்னக பரணி பிடிக்கக்கூடிய கருவி அப்படின்னா, இந்த டிஸ்கவரி சேனல் எல்லாம் பாத்துருக்கலாம், பாம்பை பிடிக்கிறதுக்கு ஒரு கருவி வச்சிருந்துருப்பா. அந்த கருவியை கொண்டுதான், அது வந்து இந்த கட்டிங் வேறு மாதிரி இருக்கும், அந்த கருவியை கொண்டுதான் உள்ள விட்டு அந்த பாம்புடைய தலையை மாத்திரம் பிடிப்பா. அதே மாதிரி பேர் பரணின்னு சம்ஸ்கிருதத்துல பேர், இந்த கிராமங்கள்ல அது பேர் சுழுக்குன்னு சொல்லுவா. அதனால அந்த கருவியை வச்சிருந்து இவர் என்ன பண்றாரா, அந்த ராமாயணத்தை சொல்லி ராமாயணத்தை பாராயணம் பண்ணி அந்த கலியுகம்னு இருக்கக்கூடிய அந்த கோர சர்ப்பத்தை பிடிக்கிறாளாம். அப்படி கலி கலி புருஷனை போக்கடிக்கணும்னா நாம பெருமாளுடைய ஒரு கிருஷ்ணா ராமா அப்படின்ற நாம சங்கீர்த்தனத்தை பண்ணிட்டு இருக்கோமா. கிருஷ்ணா ராமான்னு நாம சங்கீர்த்தனத்தை பண்ணிட்டால் கலிக்கு பயம் ஏற்படுமா இல்லையா? அப்படி கலிக்கு பயம் அப்படின்னா என்ன இருக்கலாம், பாகவத்தில் சொல்றார் கலி கல்மகணம், கலி கல்மகணம் தான் கலிய போக்கடைய கருது. திருமங்கையாழ்வாருக்கு பாசனம் பண்ணும்போது சொன்னா இல்லையா, கலையாமி கலி துவம்சம் சொல்லிட்டு, அது கலிய துவம்சம் பண்ணக்கூடிய சக்தி ஆழ்வாருக்கு இருக்கு. அப்படி கலியினால ஏற்படக்கூடிய இந்த சம்சார சாகரத்துல இருக்கக்கூடிய பாப்பங்கள் எல்லாத்தையும் போக்கடிக்கக்கூடிய ஒரு சக்தி யாருக்கு இருக்குன்னா நம்முடைய எம்பெருமானான கிருஷ்ணனுக்கு இருக்குண்டா. அதுதான் இவெல்லாம் சொல்றா, கப்பம் அத கலியே துயிலாயினும் கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலாயினும் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் தொழிலாக விமலா தொழிலா. செப்பமுடையாய் செப்பமுடையாய்னா இது ஆர்ஜவம்னு அர்த்தம், ஆர்ஜவம்னா நேர்மை இல்லையா? தன்னை அண்டி யார் வரானோ அவரிடத்துல நேர்மை நேர்மையோடு இருப்பான் எம்பெருமான். மற்றவரிடத்துல நேர்மை காட்டுவான்னா நேர்மையை விட்டுடுவான் கண்ணன். இந்த கண்ணனுடைய அவதாரத்துல பார்த்தால் யார் நம்ம நம்பி இருக்காலோ அவ இடத்துல மட்டும்தான் நேர்மையை காட்டுவான், யார் நம்ம நம்பி இல்லையோ அவ இடத்துல நேர்மையோடு இருக்க மாட்டான், அவ இடத்துல நேர்மையை விட்டுடுவான். பஞ்சபாண்டவாள் இவரை நம்பி இருந்தால் அதனால இவரத்துல நேர்மையோடு இருந்தான். துரியோதனாதிகள் எந்திருமான அவமானப்படுத்தினான், எந்திருமான என்னைக்குமே அவன் நம்பல, அதனால எந்திருமான் அவர இடத்துல நேர்மையோடு இல்லை. ஆனா ராமாயணத்துல அப்படி இல்லை, ராமன் நேர்மைன்றது தன் சுரூபமானபடினால தர்மஸ்வரூபமானபடினால எல்லா இடத்துலயுமே நேர்மையோடு இருந்தான் இல்லையா? அவன் நண்பனா இருந்தாலும் சரி, பகைவனா இருந்தாலும் சரி, ராவனா இருந்தாலும், கும்பகரனா இருந்தாலும், குஹனா இருந்தாலும், விபீஷனா இருந்தாலும், யாரை பார்த்தாலும் அவ இடத்துல நேர்மையோடு தான் பழகின்றதான செப்ப முடியாது. அப்படி நேர்மையோடு பழகின்ற ராமன் இருந்தார் பாருங்க, அந்த மாதிரி நீயும் நேர்மையோடு இருக்கணும்னு சொல்ற. செப்ப முடியாய் திரளுடையாய் இல்லையா, இந்த நேர்மைன்றது ரொம்ப முக்கியம். ஆனா செப்ப முடியாய் திரளுடையாய் செற்றாருக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா தொழில திரளுடையாய், திரளுடையாய்னா சாமர்த்தியம்னு அர்த்தம் இல்லையா? இந்த சாமர்த்தியம் மற்றவாளுக்கு வராது. இந்த சாமர்த்தியம் அப்படின்னா இப்போ சில இடங்கள்ல சாமர்த்தியம் இருக்கும் பலம் இருக்காது இல்லையா? அதாவது நேர்மை இருக்கும் சாமர்த்தியம் இருக்காது, சாமர்த்தியம் இருக்கும் நேர்மை இருக்காது. இது பார்த்துக்கலாம், இது ரெண்டும் ரொம்ப கஷ்டம். ஒரு இடத்துல நேர்மையும் சாமர்த்தியமும் ரெண்டும் ஒரே இடத்துல சேர்ந்திருக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். எப்படின்னு பார்த்தால் இப்போ பெருமாளுக்கு ரெண்டுமே இருந்தது, நேர்மையும் இருந்தது சாமர்த்தியமும் இருந்தது. மடியனுக்கு நேர்மை இருக்கு, நேர்மை இருக்குன்னா அதனால நான் யாரையாவது போய் மல்யுத்த போட்டிக்கு நான் போறேன்னு வச்சுக்கோங்க. மல்யுத்த போட்டிக்கு போனா நான் நேர்மையா ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு நேர்மை இருக்கு ஆனா சாமர்த்தியம் இருக்கு அப்படின்னா நான் அடி வாங்கிட்டு தான் திரும்பி வருவேன் இல்லையா? சில இடங்கள்ல சாமர்த்தியம் இருக்கும், இப்ப என்னால ஜெயிக்க முடியும், ஜெயிக்கிற சாமர்த்தியம் இருக்கு ஆனா நேர்மை இருக்காது. அந்த சண்டைக்கு போறதுக்கு முன்னாடியே அவனுக்கு மயக்க மருந்து கலந்து கொடுத்து அவனை ஜெயிச்சிருவேன் இல்லையா? இப்படி எல்லாம் நேர்மை இருக்கும் சாமர்த்தியம் இருக்காது, சாமர்த்தியம் இருக்கும் நேர்மை இருக்காது. ஆனா எம்பெருமானுக்கு செப்ப முடியாது திருடுடைய இல்லையா ஆர்ஜவம்ன்ற அந்த குணம் இருக்கு, பகவானுடைய ஒரு குணம் இல்லையா? பகவானுக்கு என்னைக்குமே வஞ்சனை கிடையாது இல்லையா? எல்லோரும் பண்ணக்கூடிய காரியங்களை நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தது அவன், அதுக்கேற்ப பலன்களை கொடுக்குறான் இல்லையா? அவனை ஏமாத்த யாருமே முடியாது. சரி, எப்படி ஏமாத்த முடியாதுனா அதை எடுத்துல காரியத்தை செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு வீரியம் அவனுக்கு இருக்கு இல்லையா? வீரியம் அப்படின்ற சொல்லிதான் இந்த இடத்துல திரள் அப்படின்னு இருக்கு. அதனால நாரதர் கேட்கிற, நாரதரை பார்த்து வாழ்க்கை கேட்கிறப்ப கூட குணவான் கஷ்ட வீரியவான்னு சொன்னார் இல்லையா? அப்படி தான் எடுத்துக்கொண்ட காரியத்தை யார் திறமையோடு செய்து முடிப்பாரோ அப்படி படைத்த, அப்படிப்பட்ட தன்மையை படைத்தவன் யாருன்னு கேட்டவொன்னே இக்ஷ்வாகு வம்ச பிரபுவா ராமோ நாம கணேசதான்னு, அப்படிப்பட்ட ராமன் தான் நீ கேட்டதுக்குதான் அர்த்தம் அப்படின்னா இல்லையா? செற்றாருக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா தொழிலாளர், எதிர்த்து வரக்கூடியவான
நிரசிக்கக்கூடிய ஒரு தன்மை படைத்தவன் அவன். எப்படின்னா ராமாயணத்தில் சொல்லிருக்காள், பிரம்மா ஸ்வயம் பூஸ்திரானோவா ருத்ர திரிநேத்திர திரிபுராந்தகோவா இந்திரோ மகேந்திர சுரநாயகோவா பிராத்தம்யசக்தா இது ராமவத்யம் பிரம்மா ஸ்வயம்பு சத்ரானனோவா. சாட்சாதா அது உன்ன ராமன் ஒருத்தரை கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டான்னா அது ஸ்வயம்புவா இருக்கக்கூடிய நான்கு முகங்களை வைத்துக் கொண்டிருக்கிற பிரம்மாவா இருக்கட்டும், இல்ல ருத்ரனா இருக்கட்டும், இல்ல மகேந்திரா சுரநாயகோவா, சரி மகேந்திரனா இருக்கக்கூடிய தேவர் 33 கோடி தேவர்களுக்கும் தலைவரா இருக்கக்கூடிய அந்த இந்திரனா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும் பிராத்தம் சக்தா யாரா இருந்தாலும் உன்னை காப்பாற்றவே முடியாது. யாரா இது ராமவத்யம், ராமனால நீ மாண்டு போறன்றத யாராலையும் உன்னை மாற்றவே முடியாது, நீ கண்டிப்பா உனக்கு இந்த மாதிரி முடிவுதான் வரும். கச்சதி தெரி தேவா ஜாத்தரோசே அப்படின்னு தேவர்களையும் புறமுது விட்டு ஓட வைக்கக்கூடிய ஒரு வீரம் படைத்தவன் யார் அப்படின்னு பரமாத்மா. அதனால்தான் சற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா தீழ விமலா அப்படின்னா தோஷமே இல்லாதவன் அர்த்தம், எந்த விதமான தோஷமும் இல்லாதவன் தான் விமலன். ஆழ்வார் சாதிக்கிறா போல விமலன்றது அமலன் விமலன் நிர்மலன் சொன்னான், அமலன் அப்படின்னா மல பிரதிபடன் அர்த்தம். ஆசிரியாவுக்கு யார் விரோதம் பண்றாளோ அவளுக்கு துக்கத்தை ஏற்படுத்துறது பேர் விமலன் அர்த்தம். அவ மல பிரதிபடன், நம்முடைய பாபங்கள் அழித்தோம், நம்முடைய பாபங்கள்னா நம்ம இடத்துல யாரு பாபம் பண்ற மாதிரி நம்மளை வைக்கிறாளோ அந்த அவாளையும் அந்த பாபத்தையும் ஒழிக்கிறவன் யாரு அப்படின்னா சாட்சாத் வந்துடுவான். சரி விமலன் அமலன் அமலன் விமலன் விமலன்னா அஜ்ஞானாதி தோஷங்கள்லாம் இல்லாதவன் அர்த்தம். ஆதித்யான வந்துட்டோம், விமலன் அப்படின்னா தன்னை அணி தன்னை அண்டினவர்கள் இடத்துல என்ன குற்றம் இருந்தாலும் அந்த குற்றத்தையும் பார்க்காமல் இருக்கக்கூடியதுதான் நிர்மலன் நிர்மலன். இப்படி அமலன் விமலன் நிர்மலன் ஆழ்வார் சாதித்தார். அப்படி செற்றாருக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா தூயிலாயினா, தூயிலாயினா முன்னாடி பாசுரத்துல நப்பின்னியும் கிருஷ்ணனும் தூங்கவே இல்லை. அதனால இப்படி நான் எழுப்பிட்டோம், எழுப்பியும் நீங்க எழுந்து வராம இருக்கீங்கோ அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்துலயும் முதல்ல கிருஷ்ணனை எழுப்புறோம். கிருஷ்ணனை எழுப்பிட்டு நீ எழுந்து வான்னு சொல்ற, எழுந்தே வரல. அதனால அடுத்து மறுபடியும் திராட்டி எழுப்புறா, செத்தென்னமென் மொழி செவ்வாய் திருமரங்கள் நப்பின்னை நங்காய் திருவே தொழிலாய் நங்காய் அப்படின்னா ஏற்கனவே சொன்னோம் நங்காய்னா பூர்ணமானவளேன்னு அர்த்தம், எல்லாம் நிரம்ப பெற்றவள் அர்த்தம். நங்காய்க்கு எதிர்ப்பதம் அப்படின்னா நம்பின்னு அர்த்தம், அதாவது சூர்ணன் அர்த்தம், அது ஆண் பால். இது பூர்ணன் அப்படின்னா இது ஸ்ரீலிங்கமா சொல்லும் போது பூர்ணைன்னு ஆகும், இல்லையா பூர்ணம் பூர்ணகா பூர்ணை இப்படி ஆகும். பகவானுக்கு பூர்ண நம்பிக்கைன்னு ஒரு பேர் இருக்கு, ஒரு குத்து விளக்கு எரியறது அதுலேருந்து 1000 குத்து விளக்கு ஏற்றலாம், இல்லையா அதனால அந்த விளக்கு குறைவு இருக்குமா அப்படின்னா இருக்காது. ஏன் அப்படின்னா குத்து விளக்கு தான் அதனால அடங்கி போயிடுமா அப்படின்னா அணையாது. அது எப்படின்னா பெருமாள் சுயம் பிரகாசம், அவனிடத்துலேருந்து எல்லாம் பிரகாசிக்கிறது, அதனால பகவானுக்கு ஒரு குறையும் வரவே வராது எப்பவுமே. அதுதான் விமலா அப்படின்னா. இப்படி செப்பன்ன மென்மொழி செவ்வாய் திருமணங்கள் திருவே தொழிலாய், திருவுன்றது ஸ்ரீ அப்படின்றதுதான் சம்ஸ்கிருத சொல்லிதான் திருவே தொழிலாய். அதனால நீ எழுந்து சகல ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கக்கூடிய நீ எழுந்து லோகத்தை சந்தர்சிக்கணும், இந்த ஆச்சாரிய கோஷ்டி இங்க இருக்கு, இந்த ஆச்சாரிய கோஷ்டியை நீ வந்து காப்பாற்றணும், இப்படி நீ பண்ணால்தான் எங்களுக்கு வரும்னா செப்பெண்ண மென்மணி செவ்வாய் திருமணங்கள் நப்பின்னாய் திருவே தொழிலாளன் இப்பேற்பட்ட நீ திராட்டி நீ எழுந்து வரணும்னு சொன்னா. இப்படி எழுந்து வந்து எங்களை ரட்சிக்கணும், எப்படி ரட்சிக்கணும், எங்களை நீ எழுந்து வரதில்லாமா என்னுடைய கணவனையும் எங்களை ரட்சிக்கிறதுக்காக எழுப்பி அனுப்பணும் தான். சரி எழுப்பி அனுப்பினா அவனோட வெறுந்தையோடு அனுப்பிச்சிடாத, உக்கமும் தத்தொலியும் தந்தம் பண்ணாதனி. உக்கம் உக்கம்னா அந்த ஆலவட்டம் அந்த விசிறின்னு அர்த்தம், தத்தொலி அப்படின்னா கண்ணாடின்னு அர்த்தம். அதனாலதான் இன்னைக்கும் சாப்பிட்டு முறை ஆகும்போது பெருமாளுக்கு அந்த ஆலவட்டமும் கண்ணாடியும் சமர்ப்பிப்பா காட்டுவா இல்லையா, அது மாதிரி துக்கமும் தத்தலையும் தந்தன் மனாலனை இதையெல்லாம் கொடுத்து, ஏன்னா இதெல்லாம் வந்து தேவைப்படுறது நோன்புக்கு, இதெல்லாம் தேவையான வஸ்துக்களா இருக்கு அப்படிங்களா. இப்போதே எம்மை நீராட்டுறவன், இப்போதே வந்து நீயும் வந்து எங்களுக்கு விசிறியும் கண்ணாடியும் கொடுத்து பகவானுடைய திருவடியில நாம கைங்கரியம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுக்கணும்னு இந்த பாசுரத்தினால நாச்சியார் திராட்டியும் பெருமாளையும் கேட்டுக்கலாம். மறுபடியும் ஒரு முறை இந்த பாசுரத்தை சொல்லிட்டு நாம இந்த உபன்யாசம் முடிச்சுக்கலாம். 33 வரமரத்து முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலராய், சத்தமுடையாய் திரளுடையாய் சற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலராய்,
செப்பெண்ணமென் மலை செவ்வாய் திருமருங்கள் நப்பெண் நெய்னங்காய் திருவே துயிலராய் உக்கமும் தட்டதையும் செம்மனாரணை இப்போதைய மைனியார் தேலோரம்பாவாய் சதமகமரணியிலா தாருகள் சனபரணமி தாங்கிரி தாந்திர வாத்தல்ய சிந்து அழகமினிகிதா விசிரக்கிரா கிருஷ்ணநாதா விலசத்து கிருதி போதா விஷ்ணுசித்தாத்மஜா நகம் ந வாசுதேவாத் பரமஸ்தி மங்களம் ந வாசுதேவாத் பரமஸ்தி பாவனம் ந வாசுதேவம் பரமஸ்தி தெய்வதம் ந வாசுதேவம் பிரணிபத்ய சீததி ஸ்ரீமதே ஸ்ரீலக்ஷ்மி நரதன திவ்ய பாதுகா தேவ கச்சிமர அபினவ வாகீச பிரம்மதந்திர சுதந்திர பரகால ஏதீந்திர மகாதேசிகாய நமஹம்.